Hello friends, welcome to M-Square Idea. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய பரோட்டா ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1.5 கிலோ அளவு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். நடுவில் நல்லா இந்த மாதிரி பண்ணி விட்டுருங்க. பண்ணின உடனே தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1 கிளாஸ் அளவு பால் சேர்த்துக்கோங்க. 2 முட்டையை நல்லா உடச்சி ஊற்றிக்கோங்க. முட்டையை உடச்சி ஊற்றினதுக்கப்புறமா கையில் நல்லா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு உப்பு சர்க்கரையெல்லாம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைய ஆரம்பிச்சுருங்க. திருப்பி இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பிசையணும். சப்பாத்திக்கெல்லாம் பிணையிற மாதிரி மட்டும் பிசைஞ்சிடாதீங்க. நல்லா இழுத்து இழுத்து பிசைங்க. இழுத்து பிசையும் போது தான் க்ளூட்டன் ஃபார்ம் ஆகும். க்ளூட்டன் ஃபார்ம் ஆனால் தான் பரோட்டா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சதுக்கு இதுக்கு ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். நல்லா கைவிடாமல் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டே இருந்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி திருப்பி பிசைய ஆரம்பிச்சுருங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா பிசைஞ்சோடனே ஒரு காட்டன் கிளாத் போட்டு மூடி வச்சுருங்க. 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ பாருங்கள், 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை ஒரு ஒர்க் சர்ஃபேஸில் மாற்றிருங்க. மாற்றிட்டு கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஒரு பால் ஷேப்பில் கிடைக்கும். நல்லா அந்த மாதிரி ரோல் பண்ணி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், ஒரு பால் ஷேப்பில் வந்துடுச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ இது மேலே லைட்டாக எண்ணெய் தடவி விட்டுருங்க. எல்லா பால் மேலேயும் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி தடவி விட்டுருங்க. இப்போ ஒரு காட்டன் கிளாத் போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்ச நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதிலேருந்து ஒரு பால் எடுத்து நல்லா உள்ளங்காய் வச்சு அழுத்தி கொடுத்தீங்கனாலே போதும். நல்லா ஒரு ஷீட் மாதிரி நல்லா விரிஞ்சு வரும். நல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு நல்லா இந்த மாதிரி பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி நல்லா விரியுதுன்னு. இப்போ நம்ம அடித்து எடுத்துக்கலாம். 2 கையாலே நல்லா அந்த மாதிரி பிடிச்சிட்டு நல்லா அடிச்சிங்கனாலே போதும். நல்லா அந்த மாதிரி அடித்து விட்டுட்டே இருங்க. பிஞ்சாலும் பரவாயில்ல, நல்லா அடித்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட்டாக விரிச்சிட்டு நல்லா அந்த மாதிரி கையிலே ரோல் பண்ணி விட்டிங்கனாலே போதும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணி ஒரு தவா வச்சுக்கோங்க. தவா நல்லா சூடாகட்டும். அதுக்கிடையில் நல்லா இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணி வச்சுருந்தோம்லையே அதை உள்ளங்காயிலே நல்லா இந்த மாதிரி அழுத்தி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு. இப்போ தவா சூடானோன்னா கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுருங்க.
எண்ணெய் நல்லா சூடானோன்னே நம்ம அழுத்தி வச்சுருந்தோம் இல்லையா அதை அப்படியே போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு சைடு நல்லா வெந்தோடனே திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். கொஞ்ச நேரம் நல்லா திருப்பி போட்டுகிட்டே இருங்க ஒரு ரெண்டு மூணு தடவை. பாருங்கள் ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு அடுத்தது போட்டுருங்க. இப்போ இதை நல்லா சூட்டோடையே நல்லா இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா லேயர் லேயராக இருக்கும். பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ நல்லா லேயர் லேயராக இருக்குன்னு. ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள் எல்லாமே ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் மறக்காமல் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.